நேற்றைய தினத்தில் உங்களுக்கு நடுவில் நான் பேசும்போது ஒரு ரெண்டு நாளாய் வேதத்தை எவ்வண்ணமாய் நம்ம புரிந்து கொள்ளணும், அதை எந்த லெவலில் இருந்து வாசிக்கணும் என்கிற காரியங்களை உங்களுக்கு நடுவில் நான் பேசி வருகிறேன். வேதங்களை எவ்வண்ணமாய் வாசிக்கணும்னு சொல்லும் போது நான் ஒரு ஆறு காரியங்களை உங்களுக்கு நடுவில் பேசினேன். அந்த ஆறு காரியங்களில் முதல்ல சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மூலியமாய் வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது நான் சொன்ன பர்சனலான மெசேஜஸ், நிறைய பேர் சின்ன சின்ன அதுலேருந்து பகுதிகள் எடுத்து வாசித்து தன்னுடைய வாழ்க்கைக்காக பிரயோஜனப்படுத்துகிறதை பார்த்தேன். அதுவும் மூன்றாவது சொல்லும் போது நான் சொன்னேன் பயோகிராஃபிக்கல் அப்படின்னா, அந்த இடத்துல நான் சொல்லும் போது கேரக்டர் ஸ்டடீஸ், நிறைய பேர் வேதங்களை வாசிக்கும் போது நிறைய கேரக்டர்ஸ் அந்த பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸில், பைபிள் ஒரு ஹானஸ்டான புக்காக இருக்கிறபடினாலே நிறைய காரியங்கள் கேரக்டர்ஸ்லேருந்து நல்லதும் கெட்டதும் பார்க்கிறோம். நான்காவது வரும்போது ஹிஸ்டாரிக்கல், ஹிஸ்டாரிக்கல் சொல்லும் போது அதுடைய லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர், நேற்றைய தினத்தில் நான் சொன்ன எவ்வண்ணமாய் 12 கோத்திரங்களை ஒரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாய் கொண்டு வந்து அழகாய் ஞானமாய் தாவீது அதை எவ்வளோ அழகாய் அவரை அதை நடத்தினார் என்கிற காரியங்களை பேசினேன். அஞ்சாவது காரியம் பேசும்போது நான் சொன்னேன் நிறைய இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸான ஒரு பொசிஷன், ஒரு விதம் பைபிளை படிக்கிறதுலே ஒரு ரொம்ப டேஞ்சரஸான விதம் இந்த கிரிட்டிக்கல். எப்போ பார் அதில் குறை கண்டுபிடிக்கிறது, அதில் சில காரியங்களை வெட்டி எடுத்துருது. பைபிளில் அவங்களுக்கு சொந்தமான காரியங்களை மாத்திரம் பிரயோஜனப்படுத்திட்டு மீதி காரியங்களை வெட்டி எடுக்கிற ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நிலைமை இந்த கிரிட்டிக்கல். அதில் லோவர் கிரிட்டிக்கல் ஹையர் கிரிட்டிக்கல் சொன்னேன். லோவர் ஆனால் சில டெக்ஸ்ட் மிஸ் ஆகி இல்லை பைபிளை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்களை ஆட் பண்ணி அதுக்கு நம்ம இடத்தை கொடுக்கலாம். அது நல்ல, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்கும் லோவர் கிரிட்டிக்கல். ஆனால் ஹையர் கிரிட்டிக்கலை பற்றி நான் சொல்லும் போது நான் சொன்னேன் இவங்க எல்லாரும் நிறைய அற்புதங்களை நம்புறது கிடையாது, பைபிளில் நடந்த அற்புதங்களை நம்புறது கிடையாது, இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சபைக்கு வராமல் அவங்களே வீட்டில் உட்காந்து தேவனை ஆராதிச்சு அவங்க இஷ்டத்துக்கு பைபிளை புரட்டி புரட்டி வாசிக்கிறார்கள், இது ரொம்ப டேஞ்சரஸானதுன்னு சொன்னேன். இந்த எல்லா ஆறு கேட்டகரிஸ் லெவல்ஸ் ஆஃப் ரீடிங் த பைபிளில் நான் சொன்னேன் ஆறாவது தான் கரெக்டான கேட்டகரி, ஆறாவது விதத்தில் தான் நம்ம பைபிளை வாசிக்கணும்னு சொன்னேன். அந்த ஆறாவது விதத்தில் நம்ம வாசிக்கணும்னு சொன்னபோது நான் சொன்னேன் அந்த ஆறாவது விதம் எதுவானால் நான் கர்த்தரை இன்னும் அறியணுன்றதுக்காக தான் பைபிளை வாசிக்கணுமே தவிர அது யார் எழுதுனா, எப்போ எழுதுனா, எங்கே எழுதுனா, ஏன் இப்படி எழுதுனாங்க இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இந்த பைபிளை நான் ஏன் வாசிக்கிறேனானால் நான் இன்னும் கர்த்தரை அறியணும்னு ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? ஹாலலூயா. இன்னும் கர்த்தரை அறியணும்னு நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் பைபிள் காலேஜுக்கெல்லாம் போவீர்களானால் நான் படித்த பைபிள் காலேஜ் நான் போகும்போது காலேஜ் நல்லா தான் சொல்லி தந்தாங்க, ஆனால் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பைபிளை ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, தூக்கி இப்படி பெஞ்சில் போடுவாங்க, அதில் யார் எழுதுனா எப்படி எழுதுனா எல்லாமே அவங்களுக்கு தெரியறதுனால அதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு வரைக்கும் நான் செய்தி எழுதும் போது என் வேதத்தின் மேலே கரங்களை வச்சு சொல்வேன், ஆண்டவரே என்னைக்குமே இந்த பைபிளில் இருந்து என்கிட்ட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. அது நான் எவ்வளோ அறிவாளியாய் மாறினாலும் நான் ஆயிரக்கணக்கில் மெசேஜ் கொடுத்தாலும் ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்களேன். நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டேஜுக்கு ஏறி வரும்போது நான் ஏறக்குரிய பல மேபி லட்சம் மெசேஜஸ் நான் கொடுத்துருப்பேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் மேலே ஏறும்போது என் இருதயம் படபடபடபடான்னு அடிச்சுக்கிட்டே இருக்க மேலே வரும்போது, ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் ஞானவானான எபி பேசவே கூடாது, அறிவாளியான எபி பேசவே கூடாது, சர்வ வல்லவரான தேவன் பேசணுமே, சர்வ வல்லவரான தேவன் பேசணுமே. என் தேவன் பேசுவார் ஆனால் தான் மாற்றம் வரும், என் தேவன் பேசினாதான் அற்புதங்கள் நடக்கும், என்னைக்குமே என் தேவன் தான் பேசணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? God should speak. Amen. Hallelujah. என் தேவனே பேசணும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு முதல் காரியத்துக்காக இவ்வண்ணமாய் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு தலை மேல கையை வச்சிங்களா? எல்லாரும் தலை மேல கையை வச்சு ஆண்டவரே என் கூட பேசுங்க டாடி. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்காம போயிடக்கூடாது, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்காம போயிடக்கூடாது, உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. தலை மேல கையை வச்சிங்களா? ஆண்டவரே உங்க
நான் பைபிளை வாசிக்கிறது ஒரு முக்கியமான காரியத்துக்காக, எதுக்கானால் கர்த்தருடைய கேரக்டரை அறிந்து கொள்ள. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்தக்காரங்க கூட வாழ்கிறீங்க? கையை உயர்த்துங்க. சொந்தக்காரங்கன்னு சொன்னால் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் பிள்ளைங்க கூட வாழ்கிறவங்க கையை உயர்த்துங்க. ஓகே. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கோமா இருக்கிறாங்களா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க முகத்தை பார்த்து. அவங்க கோமா இருந்தால் எப்படி தெரியும்? அவங்க முகம் எப்படி தெரியும்? நம்ம வந்து என்ன ஜோக் பண்ணாலும் அந்த ஜோக்கு செல்லாது, அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வரும் இல்லையா? நீங்கள் மாத்திரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? இன்னைக்கு ரெபேக்கா சிஸ்டர் ஒரு ஜோக் பண்ண மாதிரி பார்த்தீங்களா? ஜோக்கு கவனிச்சிங்களா? பேதுருவும் இயேசுவும் கப்பலில் போனாங்களாம்மா, அந்த தங்கச்சி சொல்லிச்சு. பேதுருவும் இயேசுவும் கப்பலில் போனாங்களாம்மா, இயேசுவும் தண்ணியில் நடந்து வர்றாரு, பேதுரு தண்ணி கீழே போனார். அல்லேலூயான்னாங்க. பேதுரு தண்ணியில் போனதுக்கு இவங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? இப்போ நான் ஜோக் பண்ணல, சில முகங்கள் சிரிச்சிச்சு பாருங்களேன். சில முகங்கள் ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஏமா துண்டு எடுத்து வாயில் வச்சுருக்கிற, சாப்பிட்ற போகிற. சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க, அது அவங்களுடைய ஃபீலிங்கை வெளியில் காமிக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு பசினா ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். என்ன பண்ணுவாங்க பசினா? என்ன பண்ணுவாங்க பசினா? ஏமா உனக்கு பசி எடுத்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. பசி எடுத்தா ஒன்றுமே பண்ண மாட்டேன், பக்கத்தில் யார் இருக்காங்களோ எடுத்து சாப்பிட. பசி வந்தால் இங்கிலீஷில் இவ்வளோ சொல்லுவாங்க, ஹங்க்ரி மேன் இஸ் அன் ஆங்க்ரி மேன். ரொம்ப பசி எடுத்தாச்சுன்னா அவங்க எரிச்சலாக நடந்துக்குவாங்களா? எப்படி எரிச்சலாக? ஸோ அதனால் ஒருத்தர் எரிச்சலாக நடந்துக்கிறாங்க. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சில பேர் அமைதலாகவே இருப்பாங்க. அது கவனிச்சிருக்கீங்களா? அது கவனிச்சிருக்கீங்களா? நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் டேடி வீட்டுக்கு வர்றும் போது எப்போவுமே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு பைத்திய டேடியாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். அதான் சாலமன் ராஜா அழகாக சொல்லுகிறார்ல, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அளவுற காலம் உண்டு இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காலம் உண்டு. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் எல்லாருமே மேலே போகணும், கீழே வரணும், நிறைய ரியாக்ஷன்ஸ் காமிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் யார்? மனிதர்கள். வி ஆர் ஹியூமன் பீங்ஸ். நம்மகிட்ட என்ன இருக்கும்? ரியாக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனா பைபிளை நான் வாசிக்கிறது மனிதனுடைய ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அல்ல, என் தேவனுடைய ரியாக்ஷனை. தேவனுடைய ரியாக்ஷனை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? தேவனுடைய ரியாக்ஷன் ஜனங்க மேல எப்படி இருக்குன்றதுக்காக நான் பைபிளை வாசிக்கல. தேவனுடைய ரியாக்ஷன் என் மேல எப்படி இருக்கு? ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? நீங்க பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு நேரா வார்த்தைங்க டமார் டமார்னு வந்து இடிக்குதானால் கர்த்தர் உங்க மேல கோபமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். என்னடா நான் வந்து சர்ச்சுக்கு உட்கார்ந்தாலு இந்த பாஸ்டர் எனக்கே பேசுற மாதிரி இருக்கு. பாஸ்டர் உங்ககிட்ட பேசல, என் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். Understand the character of God. Amen. Hallelujah. எத்தனை பேர் இயேசுவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சிரிச்சா அது எனக்கு தெரியணும், நீங்க அழுதா அது எனக்கு தெரியணும், நீங்க என் மேல கோபமா இருந்தா அது எனக்கு தெரியணும், அது எனக்கு தெரியாம போயிடக்கூடாது. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். என்ன காரியத்தை? நாள் நம்ம ஆண்டவருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். எல்லாரும் மேலே பார்த்த இசப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஏன் நன்றி சொல்லணுமானால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கிறார், நல்ல ராஜாவை கொடுக்கிறார், நல்ல ராஜ்யங்களை கொடுக்கிறார். ஆனால் அவங்க அப்பப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமலே போகிறாங்க. கீழ்ப்படியாமல் போகும்போது நம்ம ஆண்டவர் எவ்வளோ பேஷண்ட்டானவர் தெரியுமா? ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் கோவப்பட்டிருக்கீங்க? கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இந்த ஊழியத்தில் மாத்திரம் நான் இல்லைன்னா நான் இன்னைக்கு இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது. அவ்வளோ கோவக்காரன் நான், ரொம்ப கோவக்காரன். ஐ எம் எ வெரி ஷார்ட் டெம்பர்ட் கை.
ஆனால் நான் என்றைக்குமே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, நல்ல வேளை ஆண்டவர் கூட்டு வந்து அவருடைய ஊழியத்தில் என்னை வச்சிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு சடார்னு இப்படி 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 வரும் கோவம், சடார்னு இப்படி வரும், அடிக்கிறது கூட படார்னு அடிச்சிருவேன். எங்கள் குரூப்புங்களில் காலேஜில் இருக்கும் போது ஏதாவது சண்டைன்னா முதல்ல நம்ம தான் துள்ளிட்டு இருப்போம், முதலடி நான் அடிக்கணும்னு அப்படி துள்ளிட்டு இருப்பேன். அப்படி பல பல விஷயத்தில் கோவப்பட்டவன் நான். இப்போ 20 வருஷம் ஊழியத்துக்கு அப்புறம் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, பாஸ்டர் இப்போவும் கோவம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரதான் செய்யுது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் பொறுமை எனக்கு இருக்குது. டாடி கேட்பாங்க, இத்தனை பேர் வந்து இவ்வளோ காரியங்கள் பண்ணும் போது நீ எப்படியா பொறுமையாக இருக்கிற? சில நேரத்தில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆமென். சில பேரை பண்ணுற தொல்லையில் கூப்பிட்டு செம்மையாக திட்டிடலாமான்னு தோணும். ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒருத்தனை உயிர் வாழ விடமாட்டிங்களா, ஒழுங்காக இருக்க விடமாட்டிங்களா அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் பொறுமையாக, ஆனால் என்னை விட ஒரு 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 நூறத்தனை பொறுமை உள்ளவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் கோவப்பட்டிருந்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி டீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ ஒழுங்கான ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ விஷயத்தில் என்னை பார்த்து அவர் கோவப்பட்டு தூக்கி தூர போட்டு இன்னொருத்தரவை அவர் உட்கார வச்சிருக்கலாம். பொறுமையானவரையா, பொறுமையானவர். ஏன் இந்த ஆண்டவரை விட்டு என்னால வெளியில போக முடியல, ஆனால் நான் எவ்வளவு தூரம் போனாலும் அவர் என்னை தேடி வருகிறவராய், என்ன நேசிக்கிறவராய், மாறாதவராய். எத்தனை பேர் கூட ஆமென் சொல்றீங்க? Such a loving God we have. Amen. Hallelujah. பொறுமைங்க. நான் மாத்திரம் இல்ல, இங்கும் யாரும் எந்திருக்க முடியாது. ஆண்டவர் கோபப்பட்டு இருந்தா ஆமென். எத்தனை முறை மன்னிச்சார் நீங்க கேக்குறீங்களா? அவங்களை எத்தனை முறை தான் நான் மன்னிக்கணும்? அவர் எத்தனை முறை உன்னை மன்னிச்சாரோ அவளை மன்னிக்க ட்ரை பண்ண. ஆமென். தானா நீயே முடிவு பண்ணிடுவேன், மன்னிச்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் கோபம் எவ்வளோ ஸ்லோ அவருக்கு வருது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹீ இஸ் ஸ்லோ இன் ஆங்கர். அவருடைய கேரக்டர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. ஒண்ணுமே பார்க்காத நீயே என்னை பற்றி இவ்வளோ பேசுகிற, எல்லாமே பார்த்த அவரு அமைதலாக என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹீ சோ ஸ்லோ இன் ஆங்கர். அவருடைய கேரக்டர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, என் கர்த்தர் அவர் ஸ்லோவா இருக்கிறார். அவருடைய கோபத்தில் என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி டெஸ்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சிங்களா? அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, என் ஆண்டவர் கோவப்பட்டிருந்தா நான் இங்கே இருந்திருக்கவே முடியாது, ஆனால் என் ஆண்டவர் என் மேலே கிருபையை காமிச்சிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, என் மேலே நீங்கள் கோபம் காமிக்காததுனால உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தினீங்களா? உங்கள் சத்ரு அழுகினோன்னு நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் சத்ரு மாறணும்னு கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கிற. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நம்ம ஜெபம் எப்படி இருக்கு, ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ளே அவன் நடக்காமல் போயிடணும், விளங்காமல் போயிடணும், ரத்தம் வாந்தி எடுத்து செத்துடணும். அவனுக்கு அந்த வாதம் வரணும், இந்த வாதம் வரணும், பக்கவாதம் வரணும், எல்லா வாதம் வரணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இன்னும் கெட்டவங்களை பூமியில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் கெட்டவங்களெல்லாம் அழிக்கணும்னா, ஆண்டவர் கெட்டவங்களெல்லாம் அழிக்கணும்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம யாருமே இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம எல்லாருமே அவருடைய கிருபையில தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா எல்லாரையும் அழிச்சிடலாம், அழிக்கலாமா? அழிக்க முடியாதா? அதுக்குன்னு ஆண்டவர் எப்பவுமே கோவப்படாதவர் அல்ல. அவருக்கு கோபம் வரும். ஆமீன் சொல்லுங்களேன். அவருக்கு கோபம் வரும். எப்போ தெரியுமா? அவருடைய கோபத்தை நம்ம பர்ஸ்ட் பண்ண விடவே கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அவர் ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். ரொம்ப அப்படியே சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவரை கோபப்பட நம்ம விடவே கூடாது.
ஹல்லேலூயா. நம்ம அவரை கோபப்பட விட்டோமானால் தான் அந்த நிலைமைக்கு நம்ம போக கூடாது. பைபிள்ல சில இடத்துல ஆண்டவர் கோபப்படுகிறார். நேற்றைய தினத்தில் தீதி பேசும்போது சொன்னாங்க, சோதம் குமாரில் அவர் கோவப்படுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நோவுடைய காலகட்டத்தில் அவர் கோவப்படுகிறார். அவர் சில ஜனங்களை பார்த்து கோவப்படுகிற காலம் உண்டு. ஆனால் அவர் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கிறார். அந்த பேஷன்ஸை நம்ம உடைக்கக்கூடாது. எத்தனை பேர் உடைக்கக்கூடாதுன்றீங்க? நல்ல கையை உயர்த்தி உடைக்கக்கூடாதுன்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு லேண்டு கொடுக்கறேன், நான் உனக்கு ஒரு ராஜா கொடுக்கறேன். அந்த ஒரே ராஜா கொடுக்கற எல்லாத்தையும் உனக்கு விரும்பின மாதிரி ராஜா கொடுக்கறேன், எல்லாத்தையும் கொடுக்கறாரு. ஆனா இவங்க எல்லாரும் ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி நடக்கிறதே கிடையாது. இந்த ராஜாக்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாறி மாறி வருகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ராஜாவை நம்ம செலக்ட் பண்ணும் போது அந்த ராஜா கரெக்டா வழி நடத்துகிறாரா அப்படிங்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு பொறுப்புல இருக்கிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது ஆண்டவருக்கு, நீங்க நெக்ஸ்ட் நம்ம கிங்ஸுக்கு போகும்போது நான் சொல்றேன், ஒரு கெட்ட ராஜா விட்டு இன்னொரு கெட்ட ராஜா, ஒரு கெட்ட ராஜா விட்டு இன்னொரு கெட்ட ராஜா, ஆண்டவருக்கு அது கோபத்தை உண்டாக்குகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரு, இங்கிலாண்டில் இருக்கிற அரசு கூட ஒரு சைன் பண்ணுறாரு. அவங்க கூட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ராஜ்யமாய் செயல்படுவோன்னு. அதுக்கு ராஜாத்தி இங்கிலாண்டில் இப்போ ராஜாத்தி குயின் கூட தான் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணும் போது அந்த பேப்பரில் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரே ஒரு பகுதி மாத்திரம் எடுத்து போட்டுருங்கன்னு. நாங்கள் என்ன பகுதினா, குயினுக்கும் குயினுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க சந்ததிகளுக்கும் நாங்கள் அடிமையாய் வேலை செய்கிறோம், அந்த பகுதி எடுத்துருங்க குயின். ஏன் கேட்டா, ஏன்னா உங்களை எங்களால ஓரளவுக்கு நம்ப முடியும், ஆனா உங்க பிள்ளைகள் எல்லாம் கரெக்டா வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இந்த ராஜ்யங்கள்ல அப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா இன்னும் கெட்டதுக்கு மேல கெட்டது. ஆண்டவருக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா? நீங்க ஒரு கெட்டது செய்யும் போது அவர் பேசிக்கிட்டே இருக்குவார், மறுபடியும் நீங்க செய்யும் போது மறுபடியும் பேசுவார், மறுபடியும் நீங்க திருந்தணும் திருந்தணும்னு காத்துட்டே இருப்பார். ஆனா ஒரு லெவலை தாண்டும் போது அவருடைய பேஷன்ஸை நீங்க உடைக்கும் போது அவர் திருத்த ஆரம்பிச்சிருவார். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த நிலைமைக்கு நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, உங்கள் கோபத்தை நான் தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே, உங்கள் கோபத்தை நான் தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாரும் முழங்கால் படியிடுங்களேன், முழங்கால் படியுங்க. கேரக்டர் ஆஃப் காடை நான் சொல்லிட்டு வர்றேன். அதில் அவருடைய கேரக்டரில் அவர் ஸ்லோ அண்ட் ஆங்கர் தான், ஆனால் அவருடைய பேஷன்ஸை அவன் நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கவே கூடாது. பேஷன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கவே கூடாது. நான் உங்களை பார்த்தும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வெடியக்கூடாது ஆனால், உங்கள் பிரச்சனை வெடியக்கூடாது ஆனால், யாராவது ஒருத்தர் அமைதலாக இருக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அமைதலாக இருக்கிறாங்கன்னா, அவங்கள விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அவங்களே வந்து நல்லபடியா பேசுவாங்க. ஆனா அமைதியா இருக்கும் போது அவங்கள நோண்டிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை பெருசா விடுச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை ஒட்ட முடியாத அளவுக்கு அது பெருசாய் மாறிடும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போகிற ஆண்டவரே, உங்களுக்கு கோபம் வருமானால் உங்க பேஷன்ஸ நான் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சில நேரத்துல நம்ம எல்லாரையுமே ஊழியத்துக்கு வான்னு சொல்லுவார், சில நேரத்துல ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவார், சில நேரத்துல வேதத்தை வாசின்னு சொல்லுவார், ஒரு முறை சொல்லுவார், பத்து முறை சொல்லுவார், ஊழியக்காரங்க மூலியமா சொல்லுவார், நம்மளை தனிப்பட்ட முதல்ல சொல்வார், பேரண்ட்ஸ் மூலமா சொல்வார், நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பார். ஆனா அவருடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாதீங்க, அவருடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாதீங்க. அவருடைய கோபம் கொப்பளிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கவே கூடாது. அவருடைய கேரக்டர் வேற மாதிரி நம்ம பார்த்துட கூடாது. நான் சொல்றேன், என்னைக்குமே தேவனுடைய கையில மாத்திரம், கோபம் உள்ள தேவனுடைய கையில மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப டேஞ்சர். எல்லாரும் உட்காந்தீங்களா? ஆண்டவருடைய கேரக்டரில் முதல் கேரக்டர் என்னது? ஆண்டவருடைய கேரக்டரில் முதல் கேரக்டர் என்னது? ஹீ ஸ்லோ டு ஆங்கர். ரெண்டாவது கேரக்டர் என்னது? பேஷன்ஸ் ரன் அவுட். அவருடைய பொறுமையை சோதிக்காதீங்க. மூணாவது அவருடைய கேரக்டர் என்னன்னா, நம்ம தொடர்ந்து அவரை சோதிச்சுட்டே இருந்தோமானால் நம்மளை அவமானப்படுத்த கூட அவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். எம்பாரஸ்மெண்ட் பண்ணிடுவார். எத்தனை பேர் அவமானத்தில் நின்றுக்கினீங்கன்னு தெரியாது. நம்ம ஆண்டவர் ஒரு லவ்விங் காட் தாங்க, ரொம்ப லவ்விங் காட். ஆனால் ஒரு பொறுமையை சோதிக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அவர் பொறுமையை எத்தனை முறைங்க உங்களை திருந்த சொல்கிறது, எத்தனை முறைங்க அவருக்காக வாழணும்னு சொல்கிறது,
இந்த சாமுவேல் புத்தகத்துல அவருடைய பார்ட் காட்ஸ் ஆங்கிள் இருந்த ஆண்டவரே உங்களை அறிஞ்சிக்கணும்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆண்டவர் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், நான் என்ன போட பிடிக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், என் மனசை பிடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதே மாதிரி தேவனுடைய மனசை பிடிக்கணுமானால், அவருடைய மனசை ஆழமாய் தெரிஞ்சு கொள்ளணுமானால், அவர் யார், அவர் சந்தோஷமா இருக்கிறாரா கோபமா இருக்கிறாரா, அவர் எப்படி இருக்கிறார் தெரிஞ்சுக்கங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த இந்த சம்பவங்களை பார்க்கும் போது அவர் ஸ்லோ அண்ட் ஆங்கர் தான், நிறைய காரியங்களை மன்னிக்கிறார். ஆனா போக போக அவருடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி டெஸ்ட் பண்றாங்க? 40 வருஷம் நம்ம சவுலும் தாவீதும் சாலமோனும் எல்லாருமே 40 வருஷம் வாழ்றாங்க. 40 வருஷம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தாவீது இறந்து போகிறார், சாலமோன் இறந்து போகிறார். அவங்க எல்லாரும் இறந்து போகிற நேரத்தில் மேலே இஸ்ரேவேல்ல இருக்கிற மேலே நார்த் கிங்டம்க்கும் சவுத் கிங்டம்க்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்குது, இவங்களுக்குள்ள என்ன சண்டை நடக்குது? ஆனால் எருசலேம் வந்து இவங்களுக்கு கேபிட்டல், அதனால எருசலேம்ல சுத்தில் இருக்கிற பட்டணங்களுக்கு மாத்திரம் எல்லா ஆசீர்வாதங்கள். ஆமென். இது எங்கேயாவது டச் ஆகுதா? எதுக்கு வேர்ல்ட் கப் குஜராத்தில் நடந்துச்சு, எதுக்கெல்லாம் பணம் குஜராத்துக்கு போகுது அப்படின்ற பெரிய கேள்வி நம்மளுக்கு வருது இல்லை? அதே மாதிரி தான் அங்கே எல்லாமே, அங்கே போக போக கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரே கோபம், நார்த் சவுத் பிரிவு. ஹல்லேலூயா. இந்தியா தேசத்தில் சீக்கிரமாக இதை நடந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நார்த் சவுத் என்கிற ஒரு பிரிவு, இந்த ஒரு பெரிய பிரிவு வந்ததும் கர்த்தருக்கு, கர்த்தர் மேலிருந்தே பார்த்துட்டு இருக்கிறார், அவருக்கு இந்த காரியங்கள் பிடிக்கிறதே இல்லை. ஆமென். நான் மறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஆண்டவர் ஆண்டவர் உடைய வீடை கட்டணும்னு நம்ம ஆள் தாவீது ஆசைப்படுறான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவன் ஆசைப்படும் போது ஆண்டவர் அவனை எப்படி எம்பாரஸ்ன்னு சொன்னால் என்னது? எம்பாரஸ்னா என்னது? அவமானப்படுத்துறது. அவமானப்படுத்துறது எவ்வளோ அழகாக. இந்த ஆக்சுவலி நாதான் என்கிற தீர்க்கதரிசி 3 மெசேஜை தாவீது கொண்டு வரான். முதல் முறை நான் கட்டணுன்னும் போது சரி கட்டுன்றார், ஆனால் 2வது முறை கட்டணும்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் இவன்னமாய் பேசுகிறார். டே எப்படின்னா, தாவீதுக்கு இருந்த ஆசை என்னன்னா, என் பேலஸ் மாதிரி தேவனுடைய பேலஸும் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல ஆசை தானே, நல்ல ஆசை தானே. என்னன்னு, என் பேலஸ். தாவீது பெரிய மாளிகையில் இருக்கிறான், அவன் நினைக்கிறான் நான் மாளிகையில் இருக்கும் போது நான் ஆராதிக்கிற தேவன் டென்ட்ல இருக்கலாமோ, உடனே நினைக்கிறான். அந்த டென்ட்டை மாற்றி நம்ம பெரிய ஆலயமாய் கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் உன் மூலமா நான் கட்ட விரும்பலப்பா அப்படின்றார். அவனை ஒரு மாதிரி சொல்றார். என்ன சொல்றார்? ஆனால் ஏன் எனக்கு மாத்திரம் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்? எனக்கு வீடு ஏன் கட்டணும்? நான் இவ்வளோ நாள் டென்ட்டில் தானே வேலை செஞ்சேன் இருந்தேன், இப்போ மாத்திரம் எனக்கு ஏன் வீடை கட்டணும்னு நினைக்கிறேன்? இதில் ஒரு கிண்டலாக ஒரு மாற்ற சொல்கிறார் பாருங்கள். நான் டென்ட்டில் தானே இருந்தேன், நீ மாளிகையில் தானே இருந்த. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. நீங்கள் சுகமாக இருக்கணும். ஆண்டவருடைய வீடை பற்றி என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாதிரி கேட்குறாரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆசையே இல்லை, என் வீடை விட கர்த்தருடைய வீடு நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் வாழ்கிறத விட கர்த்தர் நல்லா, கர்த்தருடைய சமூகம் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க மாத்திரம் ராமின்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அவனை எம்பாரஸ் பண்ணுறார். நீ கட்ட வேணாம்ப்பா, நீ கட்ட வேணாம், உன் மக மூலியமாக கட்டு. ஆமாம். நேற்றுக்கு நான் சொல்லும் போது சொன்னேன், சாலமோன் மூலியமாக தான் தேவராஜ்யத்தை கட்டணும்னு ஆண்டவர் சொன்னார், உண்மை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, சாலமோன் மூலியமாய் கட்டணும்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்? சாலமோனுடைய கையே கரப்படவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, தாவீது யுத்தம் செஞ்சான், சாலமோன் 40 வருஷம் ஆண்டான், ஒரு யுத்தம் கூட செய்யல. He never fought even one war. ஆச்சரியம் இல்ல? ஒரு வார் கூட அவன் சண்டை போடலையாம். அப்பனா அவன் கையில கரையே இல்லை. அப்போ வெறும் அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த சமாதானமான ஊரை இவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால கர்த்தர் அவன் மூலியமா என் ஆலயத்தை கட்டுன்னு சொல்றார். ஆமீன் சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய மனுஷன் தாவீதை கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன பண்றாரு, அவமானப்படுத்துறாரு. நீ கட்ட வேணாம். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கோபத்தை வெளியில வர வைக்காதீங்க. சில நேரத்தில் அவர் நம்மளை அவமானப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, பிரதர்
நீங்க உலகத்திலேயே யாருக்கு கோபம் வராம பார்த்துக்கணும், ஆனால் தேவனுக்கு மாத்திரம்தான். ஆமீன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. எல்லா வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நீ அவரை கோபப்படுத்திட்டே இருப்பாய், ஆனால் ஒரு நாள் ஊரே உன்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை அவமானப்படுத்திடுவார். ஜாக்கிரதை. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். கர்த்தர்கிட்ட மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம ஆண்டவர் அவமானப்படுத்துறது கூட யோசிக்க மாட்டார். அவ்வளவு பெரிய தாவீது, ஊருக்கெல்லாம் தெரியும் அவன் தேவனுக்காக நடனமாடி, ரோடெல்லாம் நடனமாடி அவன் வஸ்திரங்கள் விழுந்து போகிற அளவுக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தை சுமந்து வந்தான். அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும், கர்த்தர் என்ன வீடு கட்ட வேணான்ட்டாரு, தேவ வீடு நான் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா கர்த்தர் அதை வேணும்னு செஞ்சார். He did it. எம்பாரஸ் பண்ணுன்னு நான் சொல்றேன். கர்த்தர் ஸ்லோ தான் ஆங்கர், ஆனால் நீங்கள் அவர் பேஷன்ஸை, அவர் பொறுமையை சோதிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு அவர் யோசிக்க மாட்டார். சபைக்கு வராதவர்களுக்கு, ஆராதனை அட்டன் பண்ணாதவர்களுக்கு, சரியா தசம பாகம் செலுத்தாதவர்களுக்கு, ஊழியம் செய்யாதவர்களுக்கு இது நான் எச்சரிக்கையாய் கொடுக்கிறேன். நீ என்னைக்கு கர்த்தர் இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு நீ நினைக்கிறியோ, அவர் இல்லாமல் நீ வாழ முடியாது என்பதை அவர் காமிப்பார். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா. ஆண்டவரை, நான் உங்க கோ ஆண்டவருடைய கேரக்டர்ல முதல் கேரக்டர் என்னது, என்னது? ஸ்லோ அண்ட் ஆங்கர். ரெண்டாவது பேஷன்ஸ் ரன் அவுட். மூணாவது எம்பாரஸ்மெண்ட் ஃப்ரம் காட், அவமானம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா இந்த புஸ்தகத்தை நான் இப்படி முடிக்க விரும்பல, ஒரு சேட் நோட்டோட முடிக்க விரும்பல. நான் இப்படி முடிக்கிறேன். எப்படி முடிக்கிறேன், ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பிடிக்கும் உண்மையாவே? ஏன் பிடிக்கும், ஏன் பிடிக்கும் ஏசப்பாவை, ஏன் பிடிக்கும்? ஆமென்னு சொன்னா பத்தாது. ஏசப்பாவை ஏன் பிடிக்கும்? ஆ, குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார். ஆமென். வேற வேற ஏசப்பாவை ஏன் பிடிக்கும்? ஆ, குப்பை வேற, புழுதி வேறையா? வேற அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இருந்துச்சு. தட் வாஸ் ஆல்சோ நைஸ். வேற ரத்தம் சிந்தி மீட்டார். வெரி குட், வெரி குட். அதை விட ஒரு வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இயேசு இல்லாமல் போக முடியாது. வேற வேற என்னம்மா? அவர் ஒப்ரே நம்மன்னா பிரீத்திசுவ தேவரோ. ஓகே, வெரி குட். அவர் நம்மளை, ஆமாம் ஆமாம், அதுதான் நான் எதிர்பார்க்கறது. ஆமேன், ஆமேன். எவ்வளோ தான் இவர் கோபமாக இருந்து என்னை இப்படி அவமானத்தில் இப்படி உட்கார வச்சிட்டாலும், உட்கார வச்சுட்டு அவரால் சும்மா அங்கே உட்காரவே முடியல. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நான் அழுதுகிட்டே இருக்கணும்னு என் புருஷன் நினைக்கிறான், நான் அழுதுகிட்டே இருக்கணும்னு என் மனைவி நினைக்கிறான். புல்லட் மேலே புல்லட் அடித்து என் இருதயத்தை செதைச்சிட்டான், ஆனாலும் இறங்கி வர மாட்டேங்கிறான். ஆனால் நான் ஒரே ஒரு நிமிஷம் இப்படி தலையில் கையை வச்சு உட்கார்ந்துட்டேன், ஆனால் பரலோகத்தின் சீட்டை விட்டே இறங்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை பார்த்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், நான் அவமானத்தில் உட்கார்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதையா. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குது, நான் அவமானத்தில் உட்காந்துருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் அவமானத்தில் போய் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறேன். ஸ்டேஷனில் எனக்கு ரொம்ப கஷ்டமானது என்னென்னா, இப்படி ஒரு கூண்டு, நான் கூண்டில் நின்றுட்டுருக்கிறேன். எங்கள் அக்கா இங்கே, என் மேலே ஒரு நாலஞ்சு கேஸ் போட்டிருந்தாங்க. எங்கள் அக்கா இங்கே, எங்கள் அப்பா இங்கே, எங்கள் மம்மி இங்கே, இப்படி நின்றுட்டுருக்குறேன். நான் பண்ண ஒரு காரியத்தினால இவங்க எல்லாருமே ஸ்டேஷனில் நிற்க வச்சிட்டாங்க. ரொம்ப
ரொம்ப பெரிய அவமானம். அவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக கேஸ் போட்டவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிரிக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே யாருமே மூணு பேர் தப்பு செய்யலை, ஒருவேளை நான் செஞ்சுருக்கலாம், ஆனால் இவங்க மூணு பேரும் செய்யலையே. ஏன்டா இவங்க, எங்கள் மம்மியை நான் இதுவரைக்கும் ஜெப அறையில் தான் பார்த்துருக்குறேன், ஆனால் எனக்காக போலீஸ் ஸ்டேஷனில் வந்ததும் கோர்ட்டுக்கு வந்ததும் எனக்கு என்னால் தாங்க முடியாத ஒரு வேதனை. அப்படியே தாங்க முடியாத வேதனையில் அந்த கோர்ட்டை விட்டு வெளியில் வர்றோம். ஒரு ஹம்ப்பு தட்டி டேடி என் கண்ணுக்கு முன்னாடி உருண்டு கீழே உளுந்து அப்படி போயிட்டுருக்கிறாரு. என்னால் அந்த ரெண்டு சம்பவத்தை மறக்கவே முடியாது. நான் பண்ண தப்புக்கு இவங்க எல்லாரும் இவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சாங்க. ஆமீன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆறுதல் என்ன தெரியுமா, கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நான் அனாதியாக நிற்கும் போது நான் பாடல்களை எழுத ஆரம்பித்தேன். பாடல்களை எழுதின அந்த நேரத்தில் அந்த சிடி ஹிட் ஆகி தூக்கி தூக்கி பாட்டு ஊரும் உலகமெல்லாம் பரவிடுச்சு. உன்னை ஒரு கூட்டம் அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஒரு தெய்வம் உங்களை மேலே தூக்கணும்னு நினைக்கிறார். அன்பையா, ஆமீன் சொல்லுங்க. அன்பையா, அன்பு. இந்த சபைக்கு வந்து இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்ட முடியாமல் இதெல்லாத்தையும் முடியாமல் கடன் பிரச்சனையில் நான் நிற்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும் போது தாங்க முடியாமல் இந்த ரயில்வே டிராக்ல உட்கார்ந்து அழுத நாட்கள் உண்டு. தனியா அப்படியே நடப்பேன், தனியா நடந்து ஏன்டவரே இந்த அவமானம். ஒருவேளை நான் பண்ண சில காரியங்களா இருக்கலாம், ஆனால் நான் அவமானத்தில் வந்துட்டேனே, நான் அப்படியே கண்ணீரோடு இருந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் தான் இங்கே ரயில்வே ட்ராக்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்த சர்ச்சுக்கு அடுத்த நாள் சர்ச்சில் இருக்கிறவங்க சொல்றாங்க என்னன்னு தெரியல, நம்ம பாட்டு ட்ரெண்டிங் ஆகி ஊரெல்லாம் நம்ம பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம். பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து கேட்டாங்க எப்படி இந்த பாட்டு ட்ரெண்டிங் பண்ணீங்கன்னு. தெரிஞ்சா அடுத்த பாட்டு பண்ணிட மாட்டேன்னா. அப்போ அது எப்படி ட்ரெண்டிங் ஆச்சு? அது ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக ஆகலை, என் இருதயம் காயம் ஆச்சுன்றதுக்காக ஆச்சுன. ஒரு கூட்ட ஜனங்கள் உன்னை புறம்பை தள்ளிட்டாலும் சொல்லுங்களேன், ரொம்ப வேதனையாச்சு. அல்லேலூயா. ஏன்னா என்ன பட்டி பயங்கரமான பேரும் அப்படி இப்படின்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்தாம. ஹல்லேலூயா. என்றைக்குமே நம்ம மேலே கோபமாக இருக்கிறவங்க சும்மாவாக இருப்பாங்க, எல்லா காரியங்களும் நம்மளை பற்றி என்ன சொல்லிட்டே திரிவாங்க, தப்பு தப்பா சொல்லி எனக்கு மனசு தாங்கவே முடியல. ஆனா எனக்கு ஆறுதலுக்காக நிக்க என் தேவன் என்னோடு கூட இருந்தாரையா, என் தேவன் என்னோடு கூட இருந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் உங்க கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் உங்களை படைச்ச தேவன் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியும். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க. எவ்வளோ அழகா இந்த புக்கு வந்து முடியுது பாருங்களேன், இந்த புக்கு வந்து முடியுது. நிறைய காரியங்கள் நான் சொன்னேன், ஆமா, ஆனா ஆண்டவருடைய கேரக்டர், ஆமீன் சொல்லுங்களேன், அவருடைய லவ் எல்லாத்தையும் தாண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, அவர் அன்புன்னு ஒண்ணு இருக்கு. அது நீங்க சிறையில இருந்தாலும் வரும், நீங்க அண்ட பாதாளத்துல இருந்தாலும் வரும், நீங்க அக்கினிக்கு நடுவுல இருந்தாலும் வரும். என் கர்த்தருடைய அன்பு அது மாத்திரம் என்னைக்கும் சாவாதையா, கர்த்தருடைய அன்பு என்னைக்குமே சாவாது. ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய அன்பு சாவாது, காட்ஸ் லவ். அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற வீணான அன்புகளுக்கு விழுந்துராதீங்க. ஆமீன். அதெல்லாமே செத்துரும், இந்த ஒரு அன்பு மாத்திரம் சாவாதையா. அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஒரு அன்பு மாத்திரம் சாகாது. இந்த புக்கு எவ்வளோ அழகாக முடியுது பாருங்களேன். தாவீதை கட்ட வேணான்னு சொல்லி அவனை எம்பாரஸ் பண்ணி அங்கேயே முடிக்கல ஆண்டவர். தாவீதை பார்த்து இப்படி பேசுறார், தாவீதே உன்னோடு கூட நான் ஒரு ஒப்பந்தம் பண்றேன், கவனன்ட். ஆமென். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் யார் யார்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருந்தார்? அப்ரஹாம் கூட ஒப்பந்தம் பண்ணி
பண்ணினார். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை பெயரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன், சந்ததிகளை பெருக செய்வேன். எல்லாத்தையும் அப்ராமுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணினார், மோசே பார்த்து ஒரு ஒப்பந்தம் பண்ணினார். அவர் என்ன சொன்னார், ஆனால் நீ போகிற இடமெல்லாம் நான் திக்குவாய் மந்தவனா உள்ளவன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், என் பெல்லன் உன்னோட கூட இருக்க அற்புதங்களை அடையாளங்கள் செய்வேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு நிறைய அவனுக்கு ஒப்பந்தம் பண்றார், கையை பிடிச்சு ப்ராமிஸ் பண்றார், நான் உன் கூட இருப்பேன்னு. இப்போ பைபிள்ல மூணாவது தடவை ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவரே ப்ராமிஸ் பண்றார். யாரு? தாவீது. அவமானத்துக்கு அப்புறம் ஆண்டு சொல்றார், அவமானப்பட்ட நினைக்காத வாப்பா, இங்க என் கையை பிடி, கையை பிடிக்கிறான். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹாலலூயா. என்ன ஒப்பந்தம் பண்ணுகிறார் அவர் சொல்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒன்னு சாமுவேல், ரெண்டு சாமுவேல்ல ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் அவனோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்றதுல, என்ன ஒப்பந்தமானால், யுவர் ஹவுஸ், உன்னுடைய வீடு, உன்னுடைய ராஜ்யம் சதா காலமும் நிலைக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உன்னுடைய வீடு, உன்னுடைய ராஜ்யம் சதா காலமும் நினைக்கும். தாவீது யோசிக்கிறான், நான் தான் செத்துருவேனே, எப்படி நிலைக்கும் அப்படின்னு. அப்போதான் ஆண்டவர் அங்கே தான் முடிவு பண்ணுகிறார், தாவீதே இந்த முறை ராஜ்யம் நீ கட்ட போகிறது கிடையாது, உனக்காக ஒரு ராஜ்யத்தை நான் கட்டுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹாலலூயா. உனக்காக ஒரு ராஜ்யத்தை நான் கட்டுகிறேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹாலலூயா. உனக்காக ராஜ்யத்தை நான் கட்டுகிறேன், அது ஓ சந்ததிகள் மூலியமாக தான் கட்டுவேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஹாலலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் யாருடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார்? தாவீது. இது இங்கே தான் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். இங்கே தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து, சில பேர் பார்த்து கேட்பாங்க, ஏன் மற்றவங்க வீட்டில் ஆண்டவர் பிறக்காமல் தாவீதுடைய வீட்டில்? ஏன்னா தாவீது இது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் ஆண்டவர் ஒரு அவமானத்தில் அவனை விட்டார், ஆனால் இந்த முறை ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார், ஓ மூலியமாக தான் ஒரு ராஜ்யம் கட்டப்பட போகிறது. அது இந்த மாதிரி ராஜ்யம் அல்ல, இப்போ நீ பார்த்த ராஜ்யம் அல்ல, அது நிரந்தரமான ராஜ்யமாக இருக்கும், அது ராயலான ஒரு ராஜ்யமா இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அவனுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். ஹீ இஸ் டூயிங் எ ப்ராமிஸ். தாவீதே உன் மூலியமாய் கட்டுவேன். ஆமீன். அதுல இருந்து செஞ்சுரிஸ்க்கு, நிறைய செஞ்சுரிஸ்க்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சானால், தாவீதுடைய சந்ததியிலேருந்து யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏ பையன் குழந்தடா தாவீது தாவீதுன்னு கத்துவாங்களாம், பையன் குழந்தடா தாவீது. ஏன்னா தாவீதுடைய சந்ததியில் அது பிறக்கணுன்றதுக்காக. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹாலலூயா. ஒரு பையன் குழந்தை பிறந்தாலே இதுதான் அடுத்த தாவீதான், இதுதான் அடுத்த தாவீதான்னு எல்லாருமே காத்திருந்தாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் காத்திருந்தாங்க. ஆனால் என் கர்த்தர் வாக்கு பண்ணினதை போலவே தாவீது மூலியமாய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஐயா எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹாலலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. உங்க மூலியமா சயின்ஸ் பிறக்கலாம், உங்க மூலியமா மேத்ஸ் பிறக்கலாம், உங்க மூலியமா நிறைய பேருக்கு பணம் வரலாம், ஆனா உங்க மூலியமா ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனால் அது என் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியமையா. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியாது, ஆனா ஆண்டவர் சில பேரை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் மூலியமாய் தான் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முழங்கால் படியிடுங்களேன், முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? உங்க மூலியமாய் என் ஆண்டவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை உண்மையாய் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாய் இந்த சாமுவேல் புஸ்தகத்தின் மூலியமாய் ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க அவங்க வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க அவங்களுடைய பிள்ளைகளுடைய வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் மாத்திரம்தான் தேவனுடைய வீடை கட்டுறாங்க. அது நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை எல்லாராலையும் கட்ட முடியாது. கர்த்தர் யாரோட ஒப்பந்தம் பண்ணுகிறாரோ அவங்களால மாத்திரம்தான் கட்ட முடியும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை இவ்வண்ணமாய் இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் இவ்வண்ணமாய் கற்றுக்கொண்டு முடிப்போமா? ஆண்டவரே, சாமுவேல் புஸ்தகம் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்குது. ஆமீன் சொல்லுங்களேன்.
கர்த்தர் தாவீதோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். ஆமென். ஓ மூலியமா தான் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், ஓ மூலியமா தான் என் ராஜ்யம் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓ மூலியமாய் நித்திய நித்தியமாய் ஒரு ராஜ்யம் வரப்போகுது. ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் எப்படி பிளான் பண்றார் பாருங்களேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா என் கர்த்தர் ஏதோ பிளான் பண்ணிட்டு செய்வார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மிக சீக்கிரத்துல ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ அழகா பிளான் பண்றாரு பாருங்களேன். இந்த இடத்துல இருந்து யோசேப்பு உடைய சந்ததிகளை அப்படியே கொண்டு வர்றார். இந்த இடத்துல இருந்து மரியாளுடைய சந்ததியை கொண்டு வர்றார். ரெண்டு பேருமே தாவீதுடைய சந்ததிகள்ல இருந்தா வர்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். வந்து இந்த ரெண்டு பேரை மீட் பண்ண வைக்கிறார். மீட் பண்ண வச்சு இவங்களுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆமென். தாவீதுக்கு இருந்த பெருமையிலேயே பெரிய பெருமை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்னன்னு கூப்பிட்டாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்னன்னு கூப்பிட்டாங்க? Son of David. ஆமென். தாவீதின் குமாரனே. ஆமென். என்ன ஒரு பெருமையா தாவீதுக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கையை வாழுவோமானால் ஆமென் சொல்லுங்களேன். அவமானத்தை மாத்திரம் இல்ல, என் ஆண்டவர் நம்மளை பெருமைகளை கொடுக்கவும் வல்லவரா இருக்கிறார். ஆமென். என்ன ஒரு பெருமையா. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒவ்வொருத்தரும் ஏசப்பா கூடும் போது எப்படி கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே. ஹல்லேலூயா. ரெண்டு பேர் பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குருடன் உட்காந்துட்டு இருக்கிறான். ஏசப்பா இப்படி நடந்து போகும்போது அவன் என்னன்னு கூப்பிடுறான்? என்னன்னு கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே. எப்படி இவருக்கு பேர் வச்சிருக்கலாம்? பிதாவுடைய மகனே, சிரேஷ்ட புத்திரனே அப்படின்லாம் பேர் வச்சிருக்கலாம். ஆனா தாவீதின் குமாரனே என்ன அடையாளம்? என் கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். அந்த வாக்கு பண்ணினதான பிள்ளை இதுதான். அந்த பிள்ளையின் மூலமா ராஜ்யத்தை கட்ட போகிறார். இது தாவீதோட பயங்கரமான ஒரு ராஜ்யமா இருக்கும். இந்த ராஜ்யம் மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. தாவீது கொடுத்த ராஜ்யத்தை விட இந்த ராஜ்யம் பயங்கரமா இருக்கும். நான் சொன்ன தாவீத் தன்னுடைய பீக்ல இருக்கும்போது ராஜ்யத்துக்கு என்னென்ன கொடுத்தாரு? ஒண்ணு சமாதானத்தை கொடுத்தார், ரெண்டாவது செழிப்பை கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு தாவீதே அப்படி கொடுப்பார், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னென்ன கொடுப்பார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் அவருடைய ராஜ்யம், யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டா அப்போ இயேசப்பாவுடைய ராஜ்யம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இயேசப்பாவுடைய ராஜ்யம், அவருடைய சபை, அவருடைய சபை. ஆமீன் சொல்லுங்களேன். இதுதான் அவருடைய சபை. இதுதான் முந்தி தாவீது ஒவ்வொரு இடத்துல வச்சிருந்தான். இன்னைக்கு யார் யார் மீட்டு கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து வருகிறார்களோ அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்து கையை வச்சு இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சபை, இது என்னுடைய ராஜ்யம் சொல்லி உங்களை உள்ள சேர்க்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை ஆட்டி சொல்லுங்க, நான் இப்போ ஒரு ராஜா கீழே இருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன், மேசியாவுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன். அவர் என்னை மீட்டுக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவாலே எல்லாம் கூடும் நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உலகத்துக்கே ஒரே ராஜா யாரு? இயேசு ராஜா. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீதை கொடுத்த சமாதானமும் செழிப்பை விட யார் யார் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்து. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சர்ச்ல இங்க இங்க அவர் அப்படியே அவர் சிங்காசனத்தை போட்டு இப்படி உட்கார்ந்து கால் மேல காலை போட்டு நம்ம எல்லாரும் பிரஜைகள் அங்க வரும்போது என்ன என்ன உனக்கு என்ன வேணும்? ஐயா எனக்கு இது வேணும், போ போ போ, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு ராஜாவா இருக்கிற வரைக்கும் உன் தேவைகளை சந்திக்க நான் வல்லவரா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் இப்படி கையை உயர்த்தி இப்படி குனிஞ்சு சொல்லுங்க, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் முழங்கால் படியிடுங்களேன். முழங்கால் படியிட்டு தாவீதின் குமாரனே உமக்கு ஹோசன்னான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தாவீதின் குமாரனே உமக்கு ஹோசன்னா,
நாங்க இனிமே உங்க ராஜ்யத்துல இருக்கோம். எங்களுக்கு தெரியும் இந்த ராஜ்யம் மாறாத ராஜ்யம். எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யம் மாறாதுன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய ராஜ்யம் மாறாதுன்னு சொல்றவங்க எல்லாம் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க, ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. அப்பா உங்க ராஜ்யம் மாறாதது, உங்க ராஜ்யம் மாறாதது. ரெண்டு கையை உயர்த்தி பைபிள் சொல்லுகிறது, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வர்றாரு. கழுதையின் மேல வரும்போது எல்லாரும் அவங்களுடைய வஸ்திரங்களை விரிச்சாங்களாம். வஸ்திரங்களை விரிச்சு கொம்புகளெல்லாம் கீழே உடச்சு போட்டு அவங்க எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஓசனா பாடினாங்களாம். ஊர்ல இருக்கிற ராஜா போகலங்க, அவங்க எல்லாம் குதிரைகளும் ரதங்களும் போனாங்க. கழுத மேல இவர் வர்றாரு. சில பேர் மாத்திரம் தான் கண்டுபிடிச்சாங்க, இவர் தான்டா தாவீதின் குமாரன்னு. இன்னைக்கு சில பேருக்கு மாத்திரம் தான் தெரியும், என் கர்த்தரை எங்கெல்லாம் உயர்த்துறீங்களோ அங்கெல்லாம் என் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை எங்கெல்லாம் உயர்த்துறீங்களோ அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். Learn to praise God. கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கர்த்தரை உயர்த்தணும். ஆமீன் சொல்லுங்களேன். எப்படி ஒரு ராஜாவை முந்தி துதி பாடுவாங்க தெரியுமா? ராஜாவை துதி எப்படி பாடுவாங்கன்னா, ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ஒன்னொன்னா சொல்லி. ஏன்னா அந்த ராஜா வரும்போது அவரை புகழும் போது அவருக்கு ஒரே சந்தோஷமா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிரஜைகளாக இருக்கிறோம், அவர் நம்மளுக்கு ராஜாவா இருக்கிறார். அவருடைய பிரஜைகள் நம்ம எல்லாரும் துதிக்காம வேற யார் துதிக்கிறதையா? நம்ம துதிக்க போகிறோம். அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த அருமையான ராத்திரி வேளைக்காக நன்றி. ஆண்டவரே அழகாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம், நிறைய காரியங்களை புரிந்து கொண்டோம். உம்முடைய கேரக்டரை புரிந்து கொண்டு அதன்படியே எங்கள் வாழ்க்கைகளை நாங்கள் அமைத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் கீழே உம்முடைய பிரஜைகளாய் என்றைக்குமே நாங்கள் வாழத்தக்கதாய் உதவி செய்வீராக. அப்பா உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும், நீங்கள் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. யார் யார் என்ன தேவைகளோடு வந்தார்களோ, என்னென்ன ஆண்டவரே பிரச்சனைகளோடு வந்தார்களோ, போகும்போது பெரிய விடுதலையோடு கூட போக நான் உதவி செய்வீராக. எங்களையே தாழ்த்துகிறோம் ராஜா, சர்வ வல்லவரை மாத்திரம் உயர்த்துகிறோம். நாளை ஆராதனை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். அநேக அனாதி தீர்மானத்தில் யார் யார் வரணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அவங்க எல்லாருமே சபைக்கு வரவும், என் தேவனை உயர்த்தவும், உம்மை துதிச்சு பாடவும், உம்மை மகிமைப்படுத்தவும் உதவி செய்வீராக. ஆம் ராஜா, எங்களையே தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.